வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 1:30 ஐவறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 செப்டம்பர் 11 சனிக்கிழமை மதியம் 1:30 ஐவறிக்கை. இறுதி வரை கேட்கவும். இறுதியில் மிக முக்கிய தகவல்கள் அடங்கியிருக்கின்றன. வங்கக்கடலில், அதாவது ஆந்திர பிரதேச கடலோரம் முதல் ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் மியான்மர் இடைப்பட்ட பகுதியில், வங்கதேசம் மியான்மர் இடைப்பட்ட பகுதியில், வடக்கு வங்கக்கடல் மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சியுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அது இன்று இரவுக்குள் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, வெல்மார்க்டு லோ ப்ரெஷராக மாறி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, டிப்ரெஷனாக மாற இருக்கிறது. கண்டிப்பாக அழுத்தம் 992 வரைக்கும் குறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாவது உறுதியாகிவிட்டது. நாளை 12 இது உருவாகும் பொழுது தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவில், ஒட்டுமொத்தம் குஜராத் மகாராஷ்டிராவிலையும் இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற நிலையில் நமக்கு மழை தரக்கூடிய இடமாகிய கேரளா கர்நாடகாவில், காவிரி நீர்பிடிப்பு பகுதி, சரி, வயநாடு குடகு பகுதி மற்றும் கேரளாவோட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது அணைகள் நீர்பிடிப்பு பகுதி, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடை இருக்கிற நிலையில், சற்று ரொம்பலாம் கிடையாது, அளவாக மிதமாக, இதில் நாளைக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கும். நாளை 12 தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, அதில் வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் சற்று கூடுதல், தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்துக்கும் இருக்கும், அளவாக மிதமாக இருக்கும். ஆனால் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை 12 நீலகிரி, வால்பாறை, கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி, பொள்ளாச்சி மேற்கு, பொள்ளாச்சி தெற்கு, ஆனமலை பகுதி மற்றும் முக்கோணம் வரைக்கும், உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும், அதேபோல் சாரல் மழையாக தாராபுரம் வரைக்கும், ஈரோடு மாவட்டம் எல்லை வரைக்கும், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி, ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கூட நாளை 12 சாரல் மழை, லேசான மழை, மிதமான மழையாக எட்டும். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. காரணத்தினால ஈரக்காற்று வந்தாலும், நேற்று வரை ஈரக்காற்று இல்லை, வறண்ட வானிலை, இன்றைக்கு ஈரக்காற்று வருகிறது. வந்த போதிலும் காற்றோட வேகம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கூடுதலாக இருக்கிற காரணத்தினால, கிழக்கு காற்று சந்திப்பு ஏற்படாத காரணத்தினால பரவலான மழைக்கு வாய்ப்பில்லை. நேற்று கும்பகோணம், வளங்கிமான் மற்றும் நன்னிலம், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் தெற்கு பகுதி, கும்பகோணம் பகுதி, அதேபோல் தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதியில் கூட தொடங்கி, அதாவது ஐயம்பேட்டை, கும்பகோணம், பாபநாசம், வளங்கிமான் பகுதியில் கூட நேற்றைக்கு நல்ல மழை பெய்திருக்கிறது. 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கூட மழை பெய்திருக்கிறது. இது அந்த பகுதியோட செயலிழந்துருச்சு. காரைக்கால் போய் கும்பகோணம் பகுதியில் உருவாகி காரைக்காலில் செயலிழந்தது, அவ்வளோதான். நேற்றைக்கு ஒரு பெரிய மழை இல்லாவிட்டாலும் அதே போல் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கும் ஆங்காங்கே. இன்றைக்கு மழை வாய்ப்பு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு தெரிகிறது. ஒரு இரு இடங்களில், காஞ்சிபுரம் தலைநகர் பகுதிக்கும் தெரிகிறது. அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் வடக்கு பகுதி, ஊத்துக்கோட்டை, பழவேற்காடை ஒட்டி உள்ள பகுதி, அந்த ஆந்திர எல்லையோர தடா பகுதி, அதேபோல் ஊத்துக்கோட்டை பகுதி, இந்த திருவள்ளூர் மாவட்ட ஆந்திர எல்லையோர பகுதிக்கும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் உள்பகுதிக்கும், அதாவது கடற்காற்று நுழைந்து உள்ளே வந்து மழையை கொடுக்கும். சென்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் உறுதி இல்லை. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் ஆங்காங்கே மழை இருக்கும். ராணிப்பேட்டைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்களில் இன்றைக்கு மழை வாய்ப்பு. அதேபோல் சேலம், நாமக்கல் மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் உறுதி அல்ல. இன்றைக்கு நாளைக்கும் இப்படி தான் இருக்கும். காரணம், சிஸ்டம் தீவிரமடையும் பொழுது மேற்கு காற்றோட வேகம், ஈரக்காற்று வந்தாலும் கிழக்கு காற்றோட தடுப்பு தேக்கம் மழையாக உருவாக்கும் என்பது இல்லை. மலைப்பகுதிகளில் வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்களில். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதி, கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி மலைப்பகுதியில் அங்கங்கே இருக்குது. சிறுமலை பகுதி, மதுரை மாவட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, இடைப்பட்ட பகுதி, இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது.
நாளை இன்றைய தென்மேற்கு பருவமழை இன்றைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சற்று தீவிரமடையும். அதாவது இன்று காலையே அப்பாச்சி குன்றத்தில் மிதமான மழை பெய்தது. இதுபோல் இன்றைக்கு இரவிலிருந்தே மழை தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில். மேற்கு பகுதியில் எங்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி தென்மேற்கு பருவமழை பெய்யும்னு உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல மீண்டும் அறிவிக்கிறேன், நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு, வால்பாறை மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் தேனி மாவட்ட பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு ஓரம் மழை இருக்கும் இன்று இரவிலிருந்து நாளைக்கும். நாளைக்கு மாலை இரவு கனமழை தெரிகிறது. வெப்பசலன மழை இன்றைக்கு நாளைக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் தமிழகத்தில் இருக்கும். இந்த நிகழ்வு இன்று தேதி 11, நாளை 12, இரண்டு நாட்களும் வெப்பசலன மழை அளவு குறைவாக இருக்கும். 13 தாழ்வு மண்டலம் 14 அதிகாலைக்குள் கரை கடந்து, 13 இரவு கரை கடந்து, 14 கரை கடந்து உள்ளே நுழைந்து தாழ்வு மண்டலமாகவோ அல்லது நன்கமைந்த தீவிரமாகவே போகும். அழுத்தம் வந்து 995-993 என்ற அழுத்தத்திலேயே உள்ளே போகும். உள்ளே போய் அதாவது மேற்கு வங்கம், ஒடிசா, சட்டீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தின் வடக்கு பகுதி வழியாக குஜராத், ராஜஸ்தான் பகுதியை பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு செல்லும் வரை ஒரே தீவிரம். போய் அரபிக்கடலை இறங்கி சேலெழுந்துடும். அரபிக்கடலில் இறங்கினோடனே செயல் எழுந்துடும். பாகிஸ்தானோட வெப்பக்காற்று நுழைந்து, அது வெப்பக்காற்று நுழைந்து பாகிஸ்தானில் தீவிரமாகும். அரபிக்கடல் போய் கடல் வெப்பம் குறைவாக இருக்கிற காரணத்தினால செயல் எழுந்துடும். அது ஓமன் யாமன் போகிறதுக்கு முன்னாடியே செயல் எழுந்துடும். இதில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னவென்றால், இதுவரைக்கும் பாகிஸ்தானில் இடையூறு கொடுத்து கொண்டிருந்த, உயிர் கொடுத்து கொண்டிருந்த அந்த வெப்பக்காற்று வரக்கூடிய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஒன்று வரத்து இருக்கிற காரணத்தினால அதோட குளிர் அலையோட தாக்கம் காரணமாக அதோட தீவிரம் வெப்பக்காற்றோட வேகம் குறைந்து பாகிஸ்தானில் தென்மேற்கு பருவமழை இந்த சிஸ்டம் சென்றவுடன் அதற்கு பிறகு சிஸ்டம் பாகிஸ்தானுக்கு போகாது. ஆகினால இதுவே இறுதி சிஸ்டம். 18 பிறகு 20 பாகிஸ்தானில் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிடும். இதனால் சிஸ்டம் அங்கே போய் உயிர் கொடுத்து கொண்டே நீண்டித்து கொண்டே இருந்த இடையூறு நமக்கு தமிழகத்திற்கோ கேரளாவிற்கோ வயநாடு குடகு பகுதிக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழையை கொடுத்து கொண்டிருக்கும், மழையை கொடுக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்த பாகிஸ்தான் நிகழ்வு 20 செயலிழந்துடும். அதுக்கு படிப்படியாக இன்னைக்கு நாளைக்கும் மழை பொழிவு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இருந்தாலும் 15 இன்றைக்கு தேதி 11, நாளை 12, 13 ஒரு இரு இடம் என்ற வெப்பச்சலன மழை என்பது ஒரு சில இடமாக மாறும். 15 பிறகு ஆங்காங்கே வெப்பச்சலன இடி மழை தொடங்கினோம். 18 இன்னும் கூடுதல் பரப்பளவு வெப்பச்சலன மழை தொடங்கும் தமிழகத்தில். 18 அடுத்த நிகழ்வு உருவாகும் பொழுது தென்மேற்கு பருவமழையும் சற்று தீவிரமாக இருக்கும். சற்று தென்மேற்கு பருவமழை நாளை நாளை மறுநாளும் இருக்கும். சிஸ்டம் உள்ளே நுழைஞ்சோடனே காற்றோட வேகமும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் வடக்க போயிடும். சிஸ்டத்தோட வடக்க போகிறதுனால காற்றோட வழித்தளம் கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா என்று திரும்பிடும். அதனால் கேரளா, கர்நாடகாவில் மழை பொழிவு நாளைக்கு நாளை மறுநாள் பொழிந்தது, பிறகு தீவிரம் குறைந்து காணப்படும். அடுத்த நிகழ்வு 18 உருவாகும் பொழுது மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதே நேரத்தில் வெப்பசலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை 18 15 மேலே 18 தமிழகத்தில் வெப்பசலன மழை பெய்யும். ஆங்காங்கே 20, 21, 22 கூடுதல் வெப்பசலன மழையும் தென்மேற்கு பருவமழையும் வாய்ப்பு இருக்கு. 22 அடுத்த சிஸ்டம் உருவாகும் பொழுது, 18 சிஸ்டமே அங்கே போகாது பாகிஸ்தான், அதனால் அதுவும் நல்ல மழையை கொடுக்கும் வெப்பசலன மழை. 22 வெப்பசலன மழையும் தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை, தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் 22 பிறகு 23 வரக்கூடிய மாத இறுதி நிகழ்வு சிறந்த மழையை, ரெண்டு மழையும் வெப்பசலன மழை தென்மேற்கு பருவம் இரண்டையும் நன்றாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் நிகழ்வும் சிறந்த நிகழ்வு, அதுவும் நல்ல மழையை கொடுக்கும். அக்டோபரில் 2-3 வாரத்தில் வரக்கூடிய நிகழ்வு வலுவான நிகழ்வு, அது ஒடிசா போனாலும் மழையை கொடுத்து விட்டு தான் செல்லும். வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கிறது வட மாவட்டங்களுக்கு. ஆகினால வடகிழக்கு பருவமழை வட மாவட்டங்களும் எல்லாம் முதல் எடுத்து எடுப்பில் ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசம், வடக்கு தமிழகம் நோக்கியே சிஸ்டம் போகும். டிசம்பர் சிஸ்டம் தான் டெல்டாலாம் வரும். ஆனால் உருவாவது வந்து இலங்கையில் உருவாகிய மழையை கொடுத்துட்டு தான் போகும். மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை முடிந்தாலும் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும். தென்மேற்கு பருவமழையே அக்டோபர் 22 வரைக்கும் இருக்குது, கவலைப்படாதீங்க. மழை இருக்கிறது நம்பிக்கொடுனு இருப்போம். இந்த ஒரு நாள் இந்த இடைவெளி, இந்த மழை இல்லாத வானிலையெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்கள். விரைவிலே மாறும், உங்களுக்கும் மழை தரும். மழை இல்லாத நாட்களிலே, இப்படி இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் மழை இல்லாத பணிகளை செய்து முடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.